ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்டி தக்ஷய சேனல். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸ், ரீயூஸ் ஐடியாஸ், நிறைய கிராஃப்ட் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்ப க்யூட்டான கிறிஸ்மஸ் ட்ரீ உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நமக்கு உள்ளன் த்ரெட் தேவை. முடிஞ்ச அளவுக்கு க்ரீன் கலர் உள்ளன் த்ரெட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. இது என் கை விரல்ல 15 டைம் சுத்திக்கிறேன். நீங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு கார்ட்போர்ட் கட் பண்ணிட்டு அதுல கூட இந்த மாதிரி உள்ளன் த்ரெட் சுத்தி எடுத்துக்கலாம். நான் சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீ தான் செய்ய போறேன். நீங்க பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ செய்ய போறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு நான் சொல்ற அளவுகளை டபுள் ஆக்கிக்கோங்க. இப்போ 15 டைம்ஸ் உள்ளன் த்ரெட்டை சுத்தி முடிச்சக்கப்புறம் மீதி இருக்க உள்ளன் த்ரெட்டை கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்ளன் த்ரெட்டை இந்த மாதிரி சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டு இப்போ நம்ம சுத்தி வச்சிருக்கோம் இல்லையா, அதோட மேல் பக்கத்துல வந்து கொஞ்சமா வந்து கேப் விட்டுருக்கணும். கீழ் பக்கத்துல நம்ம அதிகமா கேப் விட்டுருக்கணும். நான் சொல்றதை விட உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மேலே மட்டும் கொஞ்சமாக விட்டுருக்கணும், கீழே அதிகமாக விட்டுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 2-3 நாட் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க, பிரிஞ்சு வராத மாதிரி. அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம கீழே அதிகமாக கேப் விட்டுருந்தோம்ல, அந்த இடத்துல இந்த மாதிரி பாம்பாம் நம்ம செய்யும் போது எப்படி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு கீழே நமக்கு இந்த மாதிரி அன்னிவனா இருக்கும், இதை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படியேவும் விட்டுடலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி நமக்கு நிறைய தேவைப்படும். நீங்க பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீயா செய்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தேவைப்படும், சின்னதா செய்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தேவைப்படும். தேவையான அளவுக்கு செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்ப எனக்கு தேவையான அளவுக்கு நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். நம்ம சமமா இருக்கிறதுக்காக கட் பண்ணும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன உள்ளன் த்ரெட் எல்லாம் நம்ம கட் பண்ணிருப்போம். இதை தூக்கி போடாம நம்ம கிராஸ் எல்லாம் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி தின்னான கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன், நோட் புக்ல எல்லாம் இருக்கும்ல அந்த கார்ட்போர்ட், அதை ஸ்கொயரா கட் பண்ணிக்கிறேன். ஸ்கொயராக கட் பண்ணக்கப்புறம் நம்ம அந்த கோன் ஷேப்பில் இருக்க மாதிரி ரோல் பண்ணணும். ரோல் பண்ணிவிட்டு ஸ்டாப்லரோ இல்லை செல்லோ டேப்போ யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்புறம் எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளோரில் வச்சு வச்சு கட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அது மேலே கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி க்ரீன் கலர் கலர் பேப்பர் எடுத்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி நான் கட் பண்ணி ஒட்டிக்க போகிறேன். நீங்கள் இதுக்கு பதில் பெயிண்ட் கூட பண்ணலாம். க்ளூ அப்ளை பண்ணும்போது கம்மியாக அப்ளை பண்ணுங்க, அதிகமாக அப்ளை பண்ணிடாதீங்க. இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம உள்ளன் த்ரெட்டில் செஞ்சு வச்சதெல்லாம் இந்த கோனில் ஒட்ட போகிறோம். அதுக்கு நான் ஃபெவிபான் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் க்ளூ கன், அனபான், ஃபெவிக்விக் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். ஃபெவிபானில் ஸ்டிக் பண்ணும்போது ரெண்டு சர்ஃபேஸ்லேயுமே ஃபெவிபான் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம ஒட்டணும். நான் அதனால் ரெண்டு சர்ஃபேஸ்லையுமே ஃபெவிபான் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்க போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் எல்லாத்தையுமே எடுத்து இதில் ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். நம்ம ஒட்டும் போது கீழே பாட்டமில் க்ளூ அப்ளை பண்ணிகிட்டே தான் நம்ம மேலே ஒட்டிக்கிட்டு போகணும். மேலேருந்து கீழே வந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது ஃபினிஷிங். சேம் இதே ப்ராசஸ் நம்ம செஞ்சுக்கிட்டே வரணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில்
கொஞ்சம் பெரிசா கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சிருக்கேன். தின்னான கார்ட்போர்ட் தான். அதை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். நீங்க ஸ்டேப்லர் ஷெல்லோ டேப்லாம் கூட யூஸ் பண்ணலாம். இதுக்குமே நான் ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்றேன். இப்போ ரோல் பண்ணி ஒட்டியாச்சு. அடுத்தது இதை கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மெரூன் கலர் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இதை மெஷர் பண்ணி நான் கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். இதுக்குமே க்ளூ அப்ளை பண்ணும்போது கம்மியாக அப்ளை பண்ணி ஒட்டுங்க. இதை நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயோட ஸ்டெமுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சு பாருங்கள், கரெக்டாக இருந்துச்சுன்னா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இதுக்குமே நான் ஃபெவிபாண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இது நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயோட பேஸ்க்காக. நம்ம அப்படியே நிற்க வச்சோன்னா அது நிற்காது. அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இது ஓப்பனில் இருக்குது, அதனால் நான் ஸ்டேப்லர் பண்ணிக்கிறேன். அடுத்தது இதை கவர் பண்ணுறதுக்காக மெரூன் கலர் கலர் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதில் பெயிண்ட் கூட பண்ணலாம். இந்த கலர் பேப்பரை கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம எடுத்துருக்கோம்ல, அந்த பாக்ஸ் சென்டரில் நம்ம ஒரு ஹோல் போடணும். இதுக்கு முன்னாடி நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீக்கு ஸ்டெம் வச்சோம்ல, அதோட மெஷர்மெண்ட் வச்சு நம்ம இது நடுவில் ஹோல் போட்டிருக்கணும். ஹோல் போட்டுட்டக்கப்புறம் நம்ம கலர் பேப்பரை வச்சு கவர் பண்ணணும். சென்டரில் ஹோல் போட்டக்கப்புறமா நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயை அதில் எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாக்ஸ் மேலே கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிட்டேன். கவர் பண்ணிட்டு கிறிஸ்மஸ் ட்ரீ எடுத்து அதில் இன்சர்ட் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த மாதிரி கோல்டன் கலரில் என்கிட்ட கார்ட்போர்டு இருந்துச்சு, அதை நான் எடுத்துருக்கேன். ட்ரெஸ்லாம் வாங்கும் போது தருவாங்களா அந்த கார்ட்போர்ட். இதை நான் ஸ்டாருக்காக யூஸ் பண்ண போகிறேன். இப்போ ஸ்டாராக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீல இன்சர்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி ஆகிடுச்சு. உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் ஆஃப் கோல்டன் பீட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா சென்டரில் ஒரு ப்ளஸ் சிம்பிளில் என்கிட்ட ஒன்று இருந்துச்சு, அதையுமே நான் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி உள்ளன் த்ரெட்லேயே செஞ்ச ஸ்டூமெட். இது எப்படி செய்யுது நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதை நான் கிறிஸ்மஸ் ட்ரீ பக்கத்தில் ஒட்ட போகிறேன். இன்னொரு ஸ்னோமேனை செஞ்சுருக்கேன். ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு ஸ்னோமேன் இருக்கா மாதிரி நான் ஒட்டிக்க போகிறேன். அப்புறம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வேஸ்ட்டாக நம்ம கட் பண்ணி போடுறதை நம்ம கிராஸ் மாதிரி செட் பண்ணிக்கலான்னு. இதை நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ ஒட்டியிருக்கோம்ல, அந்த கார்ட்போர்ட் சுற்றி நம்ம இந்த மாதிரி கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணாலே போதும். அதிகமாக அப்ளை பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த வேஸ்ட்டான அந்த உள்ளன் த்ரெட்டெல்லாம் ஒட்டிடலாம். இப்போ ஃபுல்லாகவே நான் ஒட்டி முடிச்சிட்டேன். அப்படி பார்த்தாலுமே அது வந்து கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் நான் கொஞ்சமாக வந்து ஆஃப் பீட்ஸ் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மேலே ஒட்டியிருக்கல அதையே வச்சு நான் கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோட ஃபினிஷிங் பார்த்துடலாமா? இதுதான் நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீயோட ஃபினிஷிங். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் அக்கௌனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே உடனே வந்து சேரும். இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் வித் அக்ஷயா @gmail.com அப்படின்ற இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.